தமிழ் மலையாளம் அப்படிலாம் கிடையாது. பட்டனா படம் கண்டென்ட் தான் ப்ரோ பெஸ்ட். என்னோட வயசு 39, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு படம் பாக்குறேன். அவ்வளவுதான். இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் ப்ரோ இருக்கணும். தரமான பாட்டு, தரமான கண் கலங்கிட்டேன். அந்த மாதிரி நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா அனுப்பலாம். இப்போ நாங்க தான், நாங்க எல்லாம் தடா ஃபால்ஸ் போற பிளான்ல இருக்கோம். ஹீரோன் இல்லாம படம் எடுக்கலான்னு ஒரு நல்ல ஹீரோன் இல்லாமே படம் உலக நேரம் ஓட்டலாம். பொண்ணு தேவையில்ல, கதை இருந்தா போதுன்ற மாதிரி நல்லா இருக்கு. நான் உளுந்தா இவன் காப்பாத்தோம். டெக்ஸாஸ் ஒருத்தர் ஏன்னா இவன் உளுந்தா நாங்களாம் மூடிட்டு வந்துடுவோம். கண்மணி அன்போடு காதலன் அது அப்படியே ஹார்ட்ட டச் பண்ணிருச்சு, மெல்ட் ஆயிருச்சு. ரொம்ப எமோஷனல் மூவிங்க, செமையா இருக்கு படம். சான்ஸே இல்லை, அவ்வளோதான். ஆமாங்க, இல்லை இது ஆக்சுவலாக 39, என்னோட வயசு 39, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு படம் பார்க்குறேன். அவ்வளோதான். செகண்ட் ஆஃப் நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸ் நிறைய இருக்குங்க, அது பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. தமிழ் பாட்டு போட்டாங்க பாருங்க, தரமான பாட்டு, தரமான கண் கலங்கிட்டேன். காரணம் அதான், உண்மையான ஸ்டோரி, திரைக்கதை அருமையா இருந்துச்சு. அந்த எமோஷன் கனெக்ட் ஆயிருச்சு, அவன் கண் கலங்கிருச்சு. அண்ணே அழுதுட்டாப்ல. நல்லா இருக்கு சார் மூவி. ஆக்சுவலி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. மலையாளம் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது, இது காமனாகவே இந்தியாவுக்கே சூப்பர் ஃபிலிம்ஸ். நல்லா இருக்கு. எல்லாமே சார், கேமரா, டைரக்டிங், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஒரு எபிக் ஃபிலிமாகவே மாறும். நல்லா இருக்கு. இல்லை ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. வேறு லெவல் படம், சூப்பராக இருந்தது படம். எல்லாமே பயங்கரம் பயங்கரம். மலையாளிலாம் இல்லை, தமிழ் தான். தமிழ் தமிழ் ஆடியன்ஸே சூப்பராக இருக்கு. அது அது பார்த்தா தான் தெரியும். எல்லா சீனுமே சீட் எஜில் உட்காந்து பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் சேர்ந்து பார்க்குற மாதிரி வேறு மாதிரி இருக்குது. பாய்ஸ் பார்த்தா இப்போ காலேஜ் படிக்கிற இந்த பீப்புளெலாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. அதே ஒரு நார்மல் ஸ்டோரி தான், ஒரு எலிவேஷனோட சூப்பராக இருக்குது. நார்மலாக இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் ப்ரோ இருக்கணும். சும்மா இது தான் ப்ரோ படம், படம்னா இப்படி தான் ப்ரோ இருக்கணும். தமிழ் படம் மாதிரி தான் ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. படம்னா படம், தமிழ் மலையாளம் அப்படிலாம் கிடையாது. படம்னா படம், கண்டென்ட் தான் ப்ரோ பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி இருக்கணும், இதான் டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இதான் ப்ரோ வந்து லூஷன் பார்த்தானா, அதுதானா கேட்டாங்க. உண்மையா படம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வல் எடுத்துக்கலாம், த்ரில்லராக இருந்துச்சு. அதனால் பார்ட்டும் நாங்கள் தான், நாங்கள் எல்லாம் தடா ஃபால்ஸ் போகிற பிளானில் இருக்கோம். ஸோ இனிமேல் மஞ்சுமேல் பாய்ஸ் இல்லை, கிரசன் பாய்ஸ். தமிழ் படம் என்னென்னா இருக்கு இல்லை ப்ரோ, மியூசிக் ஃபீலே இல்லை. தமிழ் படம் பார்க்குற ஒரு ஃபீல் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த லாஸ்ட்டில் தக் ஆஃப் வார் கிளைமேக்ஸில் இழுத்தாங்களே, அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அவர் அந்த நேரோ பாத்துலேருந்து ரெண்டு பேரும் வந்தது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படமே ப்ரோ. லாஸ்ட்ல அந்த பாட் அப்படியே ரொம்ப இன்டென்ஸா இருக்கு, ரொம்ப இன்டென்ஸா நல்லா பண்ணிருக்கோம். வராதா ஆக்டர் வந்தாதான், மலையாள படம் மாதிரி வராதா, சூப்பர் டிஃபரண்ட் வைப் தான். என்ன பண்றது, ஃபேக்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த த்ரில்லிங்ல சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒருத்தர் கீழே உள்ளுவார் பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் கையெல்லாம் நடுங்கிருச்சு. அப்புறம் கழுத்து பிடிச்சி திடீர்னு கத்துவார் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நடுங்கிருச்சு. என்ன பண்றாங்களோ அதான் படம். ஹீரோன் இல்லாம படம் எடுக்கலான்னு ஒரு நல்ல ஹீரோன் இல்லாமே படம் உலக நேரம் ஓட்டலாம். பொண்ணு தேவையில்ல, கதை இருந்தா போதுன்ற மாதிரி நல்லா இருக்கு. எல்லாருமே கோளாறு தான்.
எல்லாருமே நான் உளுந்தா இவன் காப்பாத்தோம் காப்பாத்தே தேவல அப்படியே செத்துடான்னு நினைச்சு போயிருந்திருக்கலாம் தேவலாம காப்பாத்திட்டு அமைதியா இருக்கும் ஒருத்தர் சொல்ல முடியாது கேங் கேங்கா பாய்ஸ் எங்களுக்கு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நாங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறோம் இதுக்கப்புறம் நாங்கள் 25 பேர் படத்துக்கே வரமாட்டோம் ஒன்றா அதனால் ஒன்றா சேர்ந்து வந்து இந்த படத்தை ஜாலியாக பார்த்து அந்த காப்பாத்துற சீனு தான் வேற என்ன அந்த படத்தில் பாட்டு ரீல்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க லவ் ஒரு லவ் சாங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சாங்காக மாறிடுச்சு அப்போ எனக்கு புரியல அந்த சீனில் அப்படியே கயிறு கட்டி இழுக்கும் போது உண்டான காயமே மாறிடுச்சு கமல் பாட்டு பல தளபதி பாட்டு போட்டுருக்காங்க அந்த பாட்டு படத்தில் சேரம் நல்லா இருந்து வெளியே வருமோ அந்த பாட்டு போட்டது நல்லா இருந்தது லைக் லவ்வா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரிலேட் பண்ணுறாங்க பசங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க அது நல்லா இருக்கு உண்மைய புரிஞ்சு வந்து மணிப்பு கேட்பாங்க அது கொஞ்சம் அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும் படம் பேர் நாங்கள் இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கோம் காலேஜில் அவ்வளோவா இல்லை ஸ்கூல் சேம்ஸ்லனா அப்படி இருக்காங்க பசங்க கிளைமேக்ஸ் தான் ப்ரோ கிளைமேக்ஸில் அந்த கயிறு கட்டி தூக்குறது தான் இந்த கொகை வந்து அப்படியே குணா படத்தை அப்படியே வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்கல்ல அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆஹா அது நல்லா இருந்தது கண்டிப்பாக செட்டாக இருக்காது பக்காவாக கூஸ்பம் சீன்லாம் நிறையா இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கூட அவ்வளோவா நாங்கள் எதிர்பார்க்கல என்னடா இது தெலுங்கு படம் ஒன்று மலையாள படம் ஒன்றும் புரியல நினச்சோம் அப்புறம் செகண்ட் ஹாஃப் போகப்போ தான் கதை வந்து புரிஞ்சு நல்லா இருந்தது படம் சூப்பராக இருந்தது இல்லை இது லைக் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ஒரு இது தானே லைக் கூஸ்பம்ஸான மூவியை தான் நிறைய பேர் பார்க்க விரும்புவாங்க இது நல்ல இதுவாக இருந்தது இப்போவே நிறைய பேர் பேசிக்கிறாங்க நீ போய் உள்ள நீ போய் இது நல்ல குணாக்கே ஹைப்பு ஏற்றி விட்டுருச்சு இந்த படத்தினால தொண்டை கட்டிக்குச்சு ஆமாம் நாங்களும் ஒரு நாள் கொடைக்கானல் ட்ரிப் போடலான்னு இருக்கோம் மோஸ்ட்லி நான் எல்லாம் சோஷியல் மீடியா தான் எல்லா ரீல்ஸ் போட்டு நல்லா பாருங்கள் நல்லாயிருக்கு மற்ற படம் அவ்வளோ சொன்னதில்லை இது மோஸ்ட்லி சொல்கிறாங்கல்ல சரி பசங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சரி லீவ் வர சரி போகலாம் தான் வந்தேன் நல்லாயிருக்கு காட்சி நான் லாஸ்ட் இருந்தேன் ப்ரோ அந்த கூஸ் பம்ப்ஸ் அவங்க மேலே எடுக்கும் போது தான் அவனுக்கு இன்னும் வாய்ஸ் வரல நம்ம இப்போது இப்போது 18 தானே ஆகுது இன்னும் பிளான் பண்ணலாம் இன்னும் 2 இயர்ஸ் போட்டோம் தேங்க்யூ நல்லா இருக்கலாம் என்ன சீன் நல்லா சமூகம் நம்ம ஃப்ரெண்ட பார்த்தா கிளைமாக்ஸ் வந்து செம்மையா தாண்டி வேற தூங்க அவரு கத்துவாங்கல்ல அவரை தூக்கும் போது ஒரு மாதிரி ஷாக் ஆகி கத்துவாங்கல்ல அந்த பாட்டு வர சீன் செம்மையா பசங்களால பயங்கரமா கனெக்ட் பண்ண முடியும் பட் கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ கனெக்ட் பண்ண முடியுமா தெரியல கேர்ள்ஸ்க்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கனெக்ட் பண்ணலாம் நல்லாவே ஸோ பசங்களுக்கு செம்ம ஃபிலிம் மாதிரி கொஞ்சம் ஸ்கேரியா தான் ஐ மீன் கேர்ள்ஸ்க்கு மேபி ஸ்கேரியா இருக்கலாம் பசங்களுக்கு அப்படி இருக்கா ஜாலியா இருந்தாங்க கடைசியா அவங்க வந்து காப்பாத்தினதான் பிரச்சனை அவங்களும் சொன்னாங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து அந்த இடத்துல வந்து ஒரு இதா பெஸ்டா தெரிஞ்சிச்சு அது ரொம்ப பிரச்சனை கமல்ஹாசன் அந்த பாட்டு அந்த என்ன பாட்டு கண்மணி அன்போடு அதெல்லாம் அது அப்படியே ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சு மெல்ட் ஆயிடுச்சு ம் ஆ பார்த்துருக்கோம் ஆ பாய்ஸ்க்கான படம் பசங்க உயிரை கொடுத்து அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்றிருக்காங்க நல்லா இருந்துச்சு படம் முழுக்க டீ தூக்கி தூக்கி போட்டுச்சு அவசியம் மலையாள படம் புரிகிற மாதிரி தான் இருந்தது கம்ப்ளீட்டாக மலையாளம்ல நம்ம ஆளுங்களும் பேசியிருக்காங்க ஸோ நிறையவே புரிஞ்சிச்சு படம் ஃபஸ்ட்டு புரியல சப்டைட்டில்ஸ் வச்சு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் படம் புரிகிற மாதிரி தான் அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுது கதைலாம் நல்லா தான் புரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் அவங்க ரீகால் பண்ணிக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ் டைமில் அந்த மாதிரி இருக்கலாம்